லலிதா எக்ஸ்சேஞ்ச் வர்க்ஸ் பழைய நகையோட அதே எடைக்கு புது நகை எடுத்துக்கங்க. நகை பிரைஸ்ல 20% மிச்சம் பிடிக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தோட தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. எனக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு ராஜ அம்சத்துல ஒரு பிறந்த ஒரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டு அது இவர் யாரையாவது ஒருத்தரை வந்து கோபமா சப்போஸ் நடந்துகிட்டா கூட லக்னத்துக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் எல்லாருக்கிட்டுமே சரிசமமா இல்ல நடந்துப்பாரு. பெண்கள் பார்த்தாலும் ஒரே மாதிரிதான் நடந்துப்பாரு. சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்களே வந்து என்னென்னவோ பண்ணும்போது இவங்க வந்து ஒரு ராஜம்சமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பரிவர்த்தனை யோகம்ன்றது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான யோகம். இது மட்டும் இல்லை, இவருடைய ஜாதகத்துக்கு மிக மிக ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ். ஸோ இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜிஸ்டில் ரொம்பவே பீக்கில் ஃபெமிலியராக இருக்கிற சித்த ஜோதி தீபா அம்மா தான் நம்ம கூட இருக்காங்க. நமக்காக வந்து கடந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து அதை பற்றின நிறைய விஷயங்களோட அரசியல் வாழ்க்கை பற்றிலாம் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கு அவரை மாதிரியே ஒரு பிரபலமான ஒரு நட்சத்திரத்தோட ஜாதகத்தோட தான் வந்திருக்காங்க. அவர் யாருங்கிறத மேடம் கிட்டே கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். போன வாட்டி நம்ம எடுத்த அதுவே வந்து பயங்கரமான ஒரு சர்ச்சை வைரல்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து அதே மாதிரி ஒரு பீக்ல இருக்க ஒரு ஆர்டிஸ்டோட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அவர் பேரை நீங்களே சொல்லிருங்களேன். இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தோட தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில இருந்து முழுக்க முழுக்க அரசியலுக்கு தான் இனி என் வாழ்க்கைன்னு சொல்லி வந்து மாறி இருக்காரு. ஸோ இவரோட ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டுருவோம். முதல் கேள்வி, அவர் வந்து ஃபர்ஸ்ட் நடிக்க வரும்போதே வந்து பல எதிர்ப்புகளை சந்திச்சாரு. இவர் எப்படி நடிக்கிறாரு, இவர் ஒரு ஆக்டரா, நடிக்க வரல, டான்ஸ் வரலன்னு என்னென்னமோ கிண்டல் பண்ணாங்க. ஆனா அடுத்த படத்திலே அவங்க எல்லார் வாயும் அடைச்சாரு. ஸோ அதே மாதிரி இப்போ அவர் அரசியலுக்கு வரும்போதும் பல சர்ச்சைகள்லாம் மாட்டிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இவர் அடுத்து என்ன பண்ணி அவங்க வாயெல்லாம் அடைப்பார்? இப்போ வந்து அவருடைய ஜாதகத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம். இவங்க உதயநிதி அவர்கள் வந்து பிறந்தது வந்து 27/11/1977 வந்து பிறந்திருந்தார். இவருடைய லக்னம் கும்ப லக்னம், ரிஷப ராசி, மிருக சீரிஷ நட்சத்திரம். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சபலம், இவருக்கு சந்திரன் உச்சபலம், சுக்கிரன் ஆட்சி, பரிவர்த்தனை யோகம், பரிவர்த்தனை யோகம், சந்திரன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி. இப்போ இந்த பரிவர்த்தனை யோகம்ன்றது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான யோகம். இது மட்டும் இல்லை, இவருடைய ஜாதகத்துக்கு மிக மிக ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரக மாளிகா யோகம். எல்லா சைடுமே வந்து கட்டங்கள் வந்து நிரம்பியிருக்கும். அது ஒரே ஒரு இடம் மட்டும்தான் அவருக்கு அந்த கட்டம் நிரம்பாமல் இருக்கும். இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம். அப்போ அந்த கிரக மாளிகா யோகம்ன்றது எல்லா ஆட்களையும் வசீகரிக்கக்கூடிய தன்மை. இவர் யாரையாவது ஒருத்தரை வந்து கோபமாக சப்போஸ் நடந்துக்கிட்டால் கூட அவங்க வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இவர் தானே அப்படின்னு ஆமாம், அந்த மாதிரியான ஒரு வசீகரிக்க தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி அதிகம். ரெண்டாவது மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது மகான்கள் சித்தி அடையக்கூடிய முக்தி வந்து பெற்று முக்தி அடையக்கூடிய நட்சத்திரம் அது. மிருக சீரிஷ நட்சத்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம், மக்களை ஈர்க்கக்கூடிய பவர் அது. இந்த கிரக மாளிகா யோகத்துக்கும் இந்த மிருக சீரிஷ நட்சத்திரக்கும் மக்களை இருக்கக்கூடிய பவர் பவர் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான இவருடைய ஜாதகத்தில் நிறைய அமைப்புகள் வந்து இருக்குது. பரிவர்த்தனை யோகம் இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்குது. நாலாம் இடம் சுகஸ்தானம் உச்சபலம் பெற்றிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 பெரிய லக்ஸூரியான இவர் எந்த துறை போனாலும் அவருக்கு எதுலேயுமே ஃபெயிலியர் வராது. ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் மாதிரி தெரிஞ்சால் கூட பின்னாடி அவர் தான் சக்ஸஸ் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவருக்கு. ஆமாம், மிகப்பெரிய ஒரு வெற்றி தருணம் வந்து இவருக்கு வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தானம் வந்து ஒரு ஒரு உலக புகழ் அளவுக்கு அடையக்கூடிய ஒரு ஜாதகம் அது. உலக புகழ் அடையக்கூடிய ஒரு ஜாதகம் கிரக மாளிகா யோகத்துக்கு அந்த மாதிரியான மிக பிரம்மாண்ட வெற்றி. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி பேருக்கு ஒருத்தருக்கு தான் அந்த யோகம் வரும். ஓ, 10 கோடியில் ஒருத்தர், 10 கோடியில் ஒருத்தருக்கு தான் வரும் கிரக மாளிகா யோகம். அவங்க வந்து அது மாதிரி தான் வரும்.
ஓகே. ஸோ இதை கேட்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நீங்க சொன்னது வந்து நாங்கள் 100% அக்செப்ட் பண்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த அசம்பிளியில் அவர் பேசும்போது கூட பார்த்துருப்போம், ஏதோ ஒரு வந்து ஏதோ கமெண்ட் பண்ணுவாரு, நீங்க தவறுதலாம் என் காரம் மாறி ஏறி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் சார்ட்ட சொல்லும் போது சிரிச்சிருப்பாங்க எல்லாருமே. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரும் சிரிச்சு ஒன்னா அசம்பிளியில பேசுறதை நம்ம அன்னைக்கு தான் பார்த்துருப்போம். ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீங்க சொன்னது வந்து 100% உண்மைதான், எல்லாரையும் வந்து அவரால் வசியம் பண்ண முடிஞ்சிருக்கு. அது இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் கேது அமர்ந்து இருக்கிறது, ரெண்டாவது குருவுடைய இடம் அது. அந்த இடத்துல கேது அமர்ந்துருது ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காயப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு குணம் அவர்கிட்ட கிடையாது. ஆனால் அது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம். இப்போ இவர்கிட்ட ஒரு நல்ல குணங்கள்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ இவர்கிட்ட பழகினவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, போயிட்டு ஒரு உதவி ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க, எப்படியாவது காப்பாற்றுங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து நிச்சயமாக கவனம் வச்சு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர், மிகப்பெரிய ஒரு நல்ல மனசாட்சி உள்ள நல்ல மனிதர் ஃபஸ்ட்டு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு மனசு வேணும் இல்லைங்களா, இல்லை தன்கிட்ட இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு வேணும். ஏன்னா அவங்களுடைய வட்டாரங்கள் பழகினவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, உதவிகள் வாங்கினவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க முடியக்கூடியவர் அவர். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனசும் பெருசு, மனம் வந்து ரொம்ப பெரிய ஒரு சூழ்நிலை. இவருக்கு வந்து மனைவி ஸ்தானம் வந்து ரொம்ப வலுவான ஒரு ஸ்தானபலம் வந்து. மனைவி ஸ்தானம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சியாளர் லெலின், லெனினுடைய எப்படி வந்து அவங்களுடைய எதுவும் இருக்குமோ அந்த மாதிரி டேலண்ட் பர்சன் மனைவி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சப்போர்ட்டிவாக ஆதரவாக இருக்கிறது. அம்மாவுக்கு வந்து ரொம்ப செல்ல பிள்ளை அவர், தாய் சொல்லை தட்டமாட்டார், தாய் சொல்ல தட்டமாட்டார். ரெண்டாவது தகப்பனுடைய ஸ்தானபலம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தந்தையாருடைய ஸ்தானபலம் மிகவும் ரொம்ப வலுமையாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு யோகமான ஒரு நிறைந்த ஒரு ஜாதகம், யாருக்கும் பயப்பட மாட்டார் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட மாட்டார். லக்னத்துக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்குது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பயம்ன்றதே அவ்வளோ சீக்கிரம் வராது, கிடையாது, கிடையவே கிடையாது. நைஸ், எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸாக சொல்லியிருக்கீங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஏன்னா கிருத்திகா உதயநிதி அவர்கள் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஸ்பைனல் போனாக இருக்காங்க, பேக் போனாக இருக்காங்கன்றதும் ஓரளவு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு அந்த ஜாதகத்தில் எவ்வளோ பலன்கள் இருக்குது, எவ்வளோ சிறப்புகள் இருக்குதுன்னு சொன்னீங்க, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவரையும் சர்ச்சை விட்டு வைக்கலை. இவர் கூட நடித்த நடிகைகளை வச்சே வந்து இவரோட பேரை வந்து நாசம் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து நயன்தாராவில் ஆரம்பித்தாங்க, ஹன்சிகா போனாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நடிகைகளோடையும் இவர் பேர் வந்து சம்மந்தப்பட்டது. ஸோ இவரோட பேர் வந்து இந்த நாசம் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு மெயின் லக்னத்துக்கு இருக்கிற ஏழாம் இடம் எட்டாம் இடம் தான் இதற்கான காரணம், மெயின் காரணம் அதுதான். அப்போ அந்த மாதிரி கிரகங்கள் வந்து அமரும்போது நிச்சயமாக வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் கண்டிப்பாக அடிபடும். அது உண்மையாக பொய்யான்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். நம்ம எதையும் பார்க்காம தீர விசாரிக்காமல் நம்ம அதை தலையிட முடியாது. ஆனால் வந்து இந்த கிரகத்தினுடைய அமைப்புக்கு அந்த மாதிரி பேர்களை எடுத்து கொடுத்துரும். ஆமாம், ஏன்னா சனி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துலையும் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ராகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் கட்டம் பார்த்தே சொல்லுவாங்களே, இந்த நபருடைய குணம் இப்படி தான், இவருக்கு வந்து பெண்கள் சகவாசம் அதிகமாக இருக்கும், இவருக்கு இருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட கட்டம் பார்த்து அதை கணிக்க முடியுதுங்களா? அதுதான்மா, இவர் எல்லாருக்கிட்டுமே சரிசமமாக எல்லாம் நடந்துப்பார். இப்போ பெண்கள் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் நடந்துப்பார், ஒரு ஆண்கள் எடுத்துக்கிறாங்க. ஆமாம், ஆண்கள் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் அவர் வந்து இது பண்ணுவார். அதனால அவங்கவுங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது. ஓகே, நம்ம இவருக்காக ஸ்பெஷலாக எதுவுமே சொல்லலை, எதுவுமே எடுத்து வச்சு சொல்லலை. கிரகம் என்ன இருக்கோ அது பிரகாரம் தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மேம். ஸோ அவரோட கலை பயணம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. நான் இப்போதைக்கு இனிமேல் நடிக்க போறதில்ல, அரசியலுக்குள்ள வரப்போறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரே அரசியலுக்குள்ள போனதால இப்போ நம்ம அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சிரும். அவருடைய தாத்தா எல்லாருக்கும் தெரியும், கருணாநிதி சார் வந்து எப்பவுமே வந்து தமிழாகட்டும் அவருடைய அரசியல் வாழ்க்கையாகட்டும் உச்சத்தில் இருந்தவர். இப்போதைய முதலமைச்சர் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர், புகழோட உச்சத்தில் இப்போ அவர் இருக்கார். இவர் அவங்களோட வரிசையில் அந்த உச்சத்தை எப்போ அடைவார், எந்த வயசில் அடைவார்னு சொல்ல முடியுமா? இப்போ ஆல்ரெடி அந்த யோகங்கள், இந்த கிரகமாளிகா யோகம் இருக்குவர் தான் அவர் வந்து எம்எல்ஏ ஆனார், இப்போ அமைச்சராகிருக்கார். இவ்வளோ அவருக்கு வந்து கம்மி வயசு தானே. ஆமாம், இவ்வளோ சீக்கிரத்தில் அப்போ சிஎம்ஆவும் மிக விரைவில் வந்து எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு 100%. அடுத்த எலெக்ஷனில் அவரை சிஎம்ஆ நம்ம எதிர்பார்க்கலாமா? அவர் வந்து ஸ்டாலினை ஏதாவது விட்டு கொடுக்கணும், தன் பிள்ளையை நிற்க வைக்கிறதுக்கு அவங்க தான் விட்டு கொடுக்கணும். மேம், அது அது வந்து நம்ம பாமர மக்களுமே அதை வந்து எதிர்பார்ப்பாங்களே, அப்பா விட்டு கொடுத்தா அடுத்த பையன் தான் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கெஸ் பண்ணிடுவோம். ஜாதக இல்ல ஜோதிட ரீதியாக அடுத்த வருஷம், அதாவது அடுத்த எலெக்ஷனில் அவர் சிஎம்ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக இருக்குது.
அவருக்கு வந்து 100% இருக்கு. இளைஞர்களை வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பை வந்து கொண்டு வருவார், நிறைய விஷயங்கள் நல்லது நிறைய பண்ணுவார். இவர் தனியாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு சக்தி வரும்போது கண்டிப்பாக நிறைய மக்களுக்கான தேவைகளை புரிஞ்சு கண்டிப்பாக போய் செயல்படுவார். ஓகே. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இவருக்கு வந்து ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. அதுவும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நாட்டு நடப்பு தெரியுது, எங்கே யார் ஏமாத்துறா, எங்கே நம்மளோட காசு வந்து வேஸ்ட் ஆகப்படுதுன்றது எல்லாமே இளைஞர்களுக்கு தெரியுது. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்ட இளைஞர்களே இவர் பக்கம் நிற்கும் போது வந்து எதிர்கால தமிழ்நாடு இவர் கையில் தான் அப்படிங்கிறது ஓரளவு மக்களால் வந்து கெஸ் பண்ண முடியுது. இவர் வந்து அரசியலில் வந்து சிஎம் பதவியில் ஏறின உடனே ஏறினார்னா ஏறினக்கப்புறம் முதல்ல அவர் வந்து செய்கிற நல்ல விஷயம் யாருக்காக இருக்கும்? பெண்களுக்கு ஃபஸ்ட்டு. அடடா, கண்டிப்பாக செய்வார். பெண்களுக்காக கண்டிப்பாக செய்வார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்காகவும் அவங்க என்ன கோரிக்கை சொல்கிறாங்களோ கண்டிப்பாக எல்லாமே கவனம் எடுத்து செய்வார். நீங்களே பார்த்துருப்பீங்க, அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம், அந்த அவருடைய தொகுதி இருக்கிற சேப்பாக்கமா அந்த தொகுதியில் இறங்கி அந்த ட்ரைனேஜ் எல்லாம் போயிட்டு எல்லாம் வீடியோ காலில் தான் பார்ப்பாங்க, இல்லை அந்த என்ட்ரன்ஸ் நின்று போய் இவர் ஸ்பாட் உள்ளே போயிட்டு அதை பார்க்கும்போது உண்மைக்கு மனசெல்லாம் ஒரு வருத்தம் எங்களுக்கு பார்க்கும்போது இவர் வந்திருக்காரு. அதுதான்மா எங்களுக்கு பார்க்கும் எனக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு ராஜ அம்சத்தில் ஒரு பிறந்த ஒருவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டு அதில் போயிட்டு நின்று பார்த்து ஒரு மக்களோட மக்களாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு நடிப்பே கிடையவே கிடையாது. ஒரு சில பேர் விமர்சித்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அரசியல் முன்னணி, ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த தூரத்துக்கெலாம் யாருமே இறங்கி போக மாட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதே மாதிரி மக்களுக்கு எல்லாமே கலை பண்ணி இறங்கி போய் செய்வார், இதில் மாற்றமே கிடையாது. எஸ் அதை நாங்கள் கண் கூட பார்த்து பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாமன்னன் படத்துலையும் சரி அதுக்கு முன்னாடி எடுத்த படங்களையும் சரி அவரே வந்து இந்த இடத்து களத்தில் இறங்கி போய் பார்க்குற மாதிரி ஒரு காட்சி கூட இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நான் படத்தில் மட்டும் பண்ணல நிஜத்துலையும் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து அவர் காட்டியிருக்காரு. இல்லை அதுதான் அதை சொல்கிறேங்க, கண்டிப்பாக அவர் வந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்புடையவர் தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டாலின் ஐயா அவருடைய பிள்ளை அப்படின்றதுக்காக நம்ம இதை சொல்லலை, புரியுதுங்களா? அவங்க அரசு வாரிசுன்றதுக்காக நம்ம சொல்லலை. ஆனால் இருந்தாலும் கூட அவருக்கு வந்து இயற்கையாகவே அந்த நல்ல குணங்கள் உண்மையாக வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரியல் ஹீரோன்னு அவர். ஓகே, ரியல் டைம் ஹீரோ கண்டிப்பா. எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கட்சி சார்ந்தும் நம்ம பேசாத ஒரு விஷயம், நீங்க ஜாதகத்தை பார்த்து சொல்ற விஷயம் இல்லீங்களா? சூப்பர். கடைசி கேள்வி, அவருடைய மகன் இன்பநிதி, ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்பநிதியும் அரசியலுக்கு வருவாரோ அப்படின்ற மாதிரி இப்போ புதுசாக கிளப்பி விட்டுருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு கட்சி தொடர்பான ஒரு மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சைடில் நின்றுட்டு இருக்காரு. படிக்கிற வயசில் இவர் இங்கே பண்ணுறாரு, இங்கே நிற்கிறாரு, அவரும் ஒரு சர்ச்சையில் வர இடையில மாட்டினார் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் இங்கே நிற்கிறாருன்னா அடுத்து அவர் அந்த பதவிக்கு வர நிற்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது. அவரோட மகன் வர வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் வந்து அவருடைய ஜாதகம் பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போ இவருடைய ஜாதகம் வச்சு நம்ம வந்து சொல்லிட்டோம். இவரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைஸ்தானம் வலுவாக இருக்குது, முன்னேற்றங்கள் இருக்குது. ஓகே, பிள்ளை வந்தால் அப்பா ஏற்றுப்பாரா? கண்டிப்பாக அதான் சொல்கிறேன், பிள்ளைஸ்தானம் ரொம்ப வலுவாகவும் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தினுடைய அருள் எல்லாமே பக்காவாக இருக்குது இவருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது பிள்ளையினுடைய வளர்ச்சி நல்லதாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இன்னொரு கேள்வி மேம், அவருடைய மகன் வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பண்ண ஒரு விஷயம் ஒரு கரும்புள்ளியாக வந்து இவரோட பேரில் வந்து எடுத்து வச்சு விமர்சிக்கப்பட்டது, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அவருடைய சுய வாழ்க்கையில் அவர் பண்ண ஒரு விஷயம், இவரை வந்து ஹைலைட் பண்ணி உங்கள் பையன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சில அவதூறுகள் பரப்புனாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத அவதூறுகள் அவர் மேலே, அதாவது உதயநிதி மேலே வர வேற ஏதாவது விஷயங்களில் வாய்ப்பு இருக்கா? இப்போ சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களே எவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு விரும்புறது தப்பு கிடையாது, ஒரு பொண்ணை வந்து விரும்புறது தப்பு கிடையாது. இப்போ வந்து இன்பநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு விரும்புனதுன்றது தான் போட்டாங்க, அப்படி தானே போட்டாங்க, கேர்ள் ஃப்ரெண்டா? இல்லை அவர் எதுவுமே போடல, வெறும் ஃபோட்டோ மட்டும் தான், ஃபோட்டோ மட்டும் ஏதோ ஒன்று. சரி, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்களே வந்து என்னென்னவோ பண்ணும்போது இவங்க வந்து ஒரு ராஜம்சமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு ரீதியாக பழகிறது வந்து ஒரு பெரிய தப்பே கிடையவே கிடையாதுச்சு. அது வந்து ஒரு பெருசாக ஹைலைட் பண்ணி விட்டுட்டாங்க. ஓகே, இந்த குடும்பம்ன்றதால அது பெருசாக? ஆமாம், பெருசாக. எப்பயுமே உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு ஃபெமிலியாரிட்டி வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருந்தால் கூட அது பெருசாக வந்து இது பண்ணிடுவாங்க. அது மாதிரி தானே, ஒரு மீடியா ஃபோக்கஸ் தானே. ஓகே, ஸோ ஆக மொத்தம் வந்து வருங்கால தமிழ்நாடு அவரோட கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணுவாருன்னு சொல்லி வந்து எங்களுக்கு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி தீபாமா. நன்றிமா. லலிதா எக்ஸ்சேஞ்ச் வித் பழைய நகையோட அதே எடைக்கு புது நகை எடுத்துக்கங்க, நகை பிரைஸ்ல 20% மிச்சம் பிடிக்கலாம். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை.